الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் புதுமைகளை உண்டாக்குவது ஒவ்வொரு புதுமையான காரியங்களும் வழிகேடுகள் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவிலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுபடுத்தியதை இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் ஒன்று கூடியிருக்கின்ற உங்களுடைய சிந்தனையிலும் அந்த நபிமொழியை பதிவு செய்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இணை வைத்தலை விட்டும் பித்அத்துகள் அனாச்சாரங்கள் மூட பழக்க வழக்கங்களை விட்டும் அமல்களை அழித்து நாசமாக்கக்கூடிய அனைத்து காரண காரியங்களை விட்டும் உங்களையும் என்னையும் உங்களது குடும்பத்தாரையும் எனது குடும்பத்தாரையும் காப்பாற்றுவதோடு புனிதமிக்க இந்த ரமதானுடைய மாதத்தின் அனைத்து நோன்புகளையும் நோக்கிற ஆற்றலை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கி இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் செய்கிற இபாதத்துகளின் கூலி அல்லாஹ் நிறைவாக மறுமை நாளிலே நம் அனைவர்களுக்கும் தந்து அருள்வதோடு அல்லாஹ்வுடைய ஏவல் விளக்கல்களை நம்முடைய வாழ்விலே நாம் முழுமையாக பின்பற்றி மரணிக்கின்ற பொழுது முஸ்லீமாகவே மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, சிறப்புமிக்க இந்த நிகழ்ச்சியில் மறுமை நாளில் அல்லாஹ்வினுடைய அரசினுடைய நிழல் யார் யாருக்கெல்லாம் வழங்கப்படும் என்பதை ரமலானுடைய ஆரம்ப நாளிலிருந்து தொடர்ந்து நாம் அறிந்து வருகிறோம். நிழலே இல்லாத அல்லாஹ்வினுடைய நிழல் மட்டுமே இருக்கக்கூடிய அந்த மறுமை நாளில் அவன் தன்னுடைய அரசினுடைய நிழலை ஏழு சாராருக்கு வழங்குவதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதில் ஒருவர் அல் இமாமுல் ஆதில், நீதி செலுத்தக்கூடிய தலைவர். இரண்டாவது மனிதர் வசாபுன் நசாசி சிபாரசி ரப்பி, அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டில்
தன்னை முழுக்க முழுக்க அர்ப்பணித்த இளைஞர். மூன்றாவது மனிதர் வரஜுலுன் கல்புகு முஅல்லக்குன் ஃபில் மசாஜித், அல்லாஹ்வுடைய பள்ளியோடு தன்னுடைய உள்ளத்தை அதிகம் அதிகம் தொடர்பு வைத்துக் கொண்டவர். நான்காவது வரஜுலானி தஹாபா ஃபில்லாஹி இஜ்தமா அலைஹி வதஃபர்ரகா அலைஹி, அல்லாஹ்வுக்காக வேண்டிய இணைந்து அல்லாஹ்வுக்காக வேண்டியே பிரிகின்ற நண்பர்கள். அடுத்தது வரஜுலும் தலத்துஹு இம்ராத்தும் ராத்து மன்சபின் வ ஜமாலின் பக்கால இன்னி அஹாஃபுல்லா, உயர் கொடுத்த ஒரு பெண் உங்களை விபச்சாரத்திற்கு அழைக்கும் பொழுது நான் அல்லாஹுவை பயப்படுகிறேன் என்று உதவுகிறாரே அந்த மனிதர். ஆறாவது வரஜிலும் தசத்த அஹுபா ஹத்தாலா தாலம திமாலுகு மா தும்பிக்கு எமீனுகு, வலது கரத்தால் கொடுக்கக்கூடிய தர்மம் இடது கரத்திற்கு தெரியாத அளவுக்கு ரகசியமாக அல்லாஹுக்கு தான தர்மம் செய்கிற அடியார் ஆறாவது மனிதர். இன்றைய தினம் நாம் ஏழாவது மனிதரை பார்க்க போகிறோம். அவர் வரஜிலும் தனிமையில் இருந்து கொண்டு அல்லாஹுவை அஞ்சி கண்ணீர் வடிக்கிறாரே அவர்தான் அந்த ஏழாவது மனிதர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஏழு நபர்களில் முடிந்தவரை இந்த அரசினுடைய நிழலுக்குரியவர்களாக நம்முடைய நடவடிக்கைகளை நாம் அமைத்து மறுமை நாளில் அந்த அந்தத்தை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்குவானாக. ஏழாவது நபர்களுக்குரிய தன்மையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும் பொழுது அல்லாஹ்வுடைய அச்சத்திற்குரிய ஒரு மனிதர் யாருமில்லாத நேரத்தில் தனிமையில் இருந்து அல்லாஹுவை நினைத்து தன்னுடைய கண்களில் கண்ணீர் மழுங்க அழுது குழம்பி அல்லாஹ்விடத்தில் இருகரம் ஏந்தி பிரார்த்தனை செய்தாரே அவர்தான் அவர் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார். அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, பொதுவாக தக்குவா என்பது மனிதனுடைய வாழ்வுக்கு அத்தியாவசியமானது. தன்னை படைத்த இறைவனை குறித்து ஒரு அச்சம் இந்த மனித சமூகத்திற்கு இல்லாத காரணத்தினால்தான் மனிதர்கள் துணிந்து இந்த உலகத்தில் அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் செய்து வருகிறார்கள். பெயராமில் மட்டுமே இஸ்லாமிய பெயர்களை தாங்கி மரணத்திற்கு பிறகுள்ள வாழ்வை, அதாவது குறிப்பாக மறுமை வாழ்வை அஞ்சி வாழ வேண்டிய முஸ்லிம்கள், சர்வசாதாரணமாக இன்றைக்கு எல்லா பெரும் பாவங்களிலும் ஈடுபடுகிறார்கள் என்றால் என்ன காரணம்? அவர்களுக்கு இரையற்றமில்லை, அல்லாஹை பற்றி உள்ள ஒரு பயம் இல்லை. இரையற்றம் என்பது நம்முடைய மறுமை வாழ்வுக்கு அத்தியாவசியமானது. இரையற்றம் என்பது அல்லாஹுவால் ஏவப்பட்ட விவாதத்துகளை நாம் செய்து அவனால் விளக்கப்பட்ட பாரதூரமான காரியத்திலிருந்து நாம் விலகி வாழ்வதற்கு உதவுவதுதான் இரையற்றம் என்பது. இரையற்றம் என்பது விலை மதிக்க முடியாத ஹிதாயத்தை பெற்றிருக்கிறோமே, நேர்வழி என்ற ஹிதாயம், அதை நாம் தக்க வைத்து இந்த உலகத்தில் மரணிக்கின்றவரை ஹிதாயத்தோடு வாழ வேண்டுமானால் அதற்கு இந்த இரையற்றம் அத்தியாவசியமானது. இரையற்றம் என்பது ஒரு உண்மை விசுவாசியின் விசுவாசத்தை அதிகப்படுத்துவதோடு அவருக்கு உயர்வான அந்தஸ்தையும் மதிப்பையும் மரியாதையும் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே வழங்க உதவுவதுதான் இரையற்றம் என்பது. இரையற்றம் என்பது நம்மை எல்லாம் படைத்து பரிபக்குவப்படுத்துகின்ற அந்த அகிலத்தின் அதிபதியாகிய அல்லாஹுவை அஞ்சி இந்த உலகத்தில் வாழும் பொழுது நமக்கு அல்லாஹ்வுடைய அன்பும் அவனுடைய கிருபையும் நமக்கு கிடைக்குமே, அதற்கு உதவுவதுதான் இந்த தக்வா என்பது. ஆகவேதான் அல்லாஹ் அவருடைய அருள்மறையான் திருமறை குர்ஆனில் மூன்றாவது அத்தியாயத்தில் 102வது வசனம், யா அய்யுஹல் லதீனா ஆமனூ இத்தகுல்லாஹ ஹக்க துகாதிஹி, ஈமான் கொண்ட